32 Dental Cosmetics and Aesthetics. இந்த கொரோனாவானது திரை துறையில இருக்கக்கூடிய பல துறை சார்ந்த மக்களையும் வந்து ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிருச்சு அப்படிதான் சொல்லணும். சோ இந்த விஷயம் திரும்ப தொடரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஆயுள் காப்பீடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து மையமாக வச்சு காலைப்புலி எஸ் தான் அவர்களோட தலைமையில் ஒரு குழு வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடுத்தாங்க. இந்த வழக்கை எடுத்து விசாரித்த நீதிமன்றம் வந்து கூடிய விரைவில் இதுக்கான விஷயங்கள்லாம் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரையும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தயாரிப்பாளர் சங்க அறக்கட்டளையில் போதுமான பணம் இல்லாத நிலையில் சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு படம் ஓடிடியில் ஆன வியாபாரத்திலிருந்து ஒரு 30 லட்சத்தை சூர்யா அவர்கள் கொடுத்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இந்த ஒரு பெரும் தொகை மூலமா ஒரு 1300 ஊழியர்களுக்கு வந்து இப்போ வந்து காப்பீடு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்துக்கு நீதிபதி அவர்கள் பர்சனலாக சூர்யா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அதனைத் தொடர்ந்து காலைப்புலி எஸ் தான் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கு வந்து தன்னுடைய நன்றியை தெரிவித்திருந்தார். அதனையும் தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்க மக்கள் வந்து சூர்யா அவர்களுக்கு இந்த ஒரு அவசர கால ஒரு சூழ்நிலையிலும் வந்து இவ்வளோ பெரிய ஒரு உதவியை பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு எவ்வளவோ ஒரு சர்ச்சைக்கு மத்தியில் அந்த படத்தை வந்து வியாபாரம் பண்ணி அந்த படத்துலேருந்தும் ஒரு பெரிய தொகையை வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சூர்யா அவர்களுக்கு வந்து பலதரப்பட்ட வகையிலேருந்து பாராட்டுகள் குவிஞ்சிக்கிட்டு வருது.